இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சி பிளஸ் பிளஸோட ஒரு பேசிக் ஹிஸ்டரியும், அந்த சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயங்களையும் பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சி பிளஸ் பிளஸ் ஹிஸ்டரி. இந்த சி பிளஸ் பிளஸ் முதல்ல ஏர்லி 1980ஸ்ல ஜானே ஸ்ட்ரௌஸ்ட்ரப் அப்படிங்கிறவர் ஏடி அண்ட் டி பெல் லெபார்டரிஸ் அப்படிங்கிற இடத்துல முதல்ல இன்வென்ட் பண்ணாரு. இந்த லாங்குவேஜுக்கே சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு நேம் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சி பிளஸ் பிளஸோட முன்னாடி லாங்குவேஜ் என்னன்னா சி. அந்த சி லாங்குவேஜ் கூட கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க. அதனால வந்துட்டு இந்த கிளாஸஸோட சேர்த்து இந்த சி லாங்குவேஜ் பிளஸ் கிளாஸஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்தனால அதை சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற நேமை முதல்ல ஃபோன் பண்ணது வந்து ரிக் மாஸ்கிட்டி அப்படிங்கிறவர். இதில் அந்த பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது சியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரிமெண்டேஷன் ஆப்ரேட்டர். டோக்கன்ஸ், ஒரு சி பிளஸ் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் லெட்டரும் ஒவ்வொரு கேரக்டரும் இந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அடங்கும். இந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, இந்த டோக்கன்ஸாக ஃபைவ் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் பங்க்சுவேட்டர்ஸ். அதை பற்றி ப்ரீஃபாக இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னா சி பிளஸ் பிளஸோட கம்பைலரில் இந்த ஆட்டோ, பிரேக், கேஸ், கான்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தனியாக ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இந்த கீவேர்ட்ஸை நம்மளால் ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. வேரியபிள் அப்படின்னா என்னங்கிறத பின்னாடி வர வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு சி பிளஸ் பிளஸில் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது, அதோட டேபிள்ஸ் தான் இது. அடுத்தது ஐடென்டிஃபையர்ஸ். இந்த ஐடென்டிஃபையர்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, அது என்னென்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது மெமரியில் இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸஸ், அதுக்குள்ளே தான் வந்துட்டு உங்களோட வேல்யூஸோ இல்லை ஏதாச்சும் கான்ஸ்டண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த வேரியபிளை நம்ம சி பிளஸ் பிளஸில் யூஸ் பண்ணுறதுக்கு செர்டன் ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள் நேம் கண்டிப்பாக ஒரு ஆல்ஃபாபெட்டில் தொடங்கணும். அப்படி ஒருத்தர்னால ஒரு ஆல்ஃபாபெட்டில் என்னால் வேரியபிள் தொடங்க முடியல அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் சம் 12. வேரியபிள்ஸ் எக்காரணத்தை கொண்டும் நம்பர்ஸை கொண்டு தொடங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அண்டர்ஸ்கோரை தவிர வேறு எந்த பங்க்சுவேட்டர்ஸாலையும் வேரியபிள்ஸ் தொடங்கப்படக்கூடாது. அடுத்தது கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஒரு சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிப்போம். இதோட ஏரியா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பை ஆர் ஸ்கொயர். அதில் அந்த பை அப்படிங்கிற வேல்யூவுக்கு, பை அப்படிங்கிறதுக்கு வேல்யூ என்ன, 3.14. இதை யாருனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது, இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சி பிளஸ் பிளஸில் அந்த ப்ரோக்ராம்னால வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது, அந்த ஒரு வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு கான்ஸ்டண்டாக டிக்ளேர் பண்ணுவீங்க. அதாவது இதில் வந்து மூணு டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுவோம் சி பிளஸ் பிளஸில். என்னென்ன அப்படின்னா, இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், நியூமரிக் கான்ஸ்டன்ட். இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்பர்ஸ், எனி நம்பர்ஸ், நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர்ஸும் நான் யூஸ் பண்ணலாம். இது கூட நீங்கள் ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இன்டிஜர்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆக்டல், ஹெக்ஸாடெசிமலை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தனியாக நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என் நம்பர் வித் எ டெசிமல் பாயிண்ட், அதாவது ஒரு இன்டிஜர் நம்பர் கூட ஒரு டெசிமல் பாயிண்டோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சி பிளஸ் பிளஸில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ல மொத்தம் 4 டைப் இருக்குது. டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட் இருந்தாலும் அதுவும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டண்டாக கன்சிடர் பண்ணப்படும். ஒரு எக்ஸ்பனன்ஷியல் பார்ட், எக்ஸ்பனன்ஷியல் அப்படின்னா நம்ம அந்த மேக்ஸ்லாம் 10^2 அப்படின்லாம் போடுவோம்ல, அந்த பவர் அதான் எக்ஸ்பனன்ஷியல். சி பிளஸ் பிளஸில் எக்ஸ்பனன்ஷியலை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லெட்டர் கேப்ஸ் இயோ இல்லை ஸ்மால் இயோ யூஸ் பண்ணி கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, 5.864E1, அதாவது 5.864×10^1. இதுதான் வந்துட்டு எக்ஸ்பனன்ஷியல். கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு ஒரு நியூ லைனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எஸ்கேப் சீக்வன்ஸஸ் \n/t இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை பற்றி இனி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பின்வரும் வீடியோஸை பாருங்கள். ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுற அந்த ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே தான் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸை 3 டைப்ஸாக சி பிளஸ் பிளஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யூனரி ஆப்ரேட்டர்ஸ், பைனரி ஆப்ரேட்டர்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஃபஸ்ட் யூனரி ஆப்ரேட்டர் பார்ப்போம். யூனரி ஆப்ரேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது ஆம்பரசன். இந்த ஆம்பரசன் எதுக்கு அப்படின்னா,
இது இந்த இந்த ஆப்ரேட்டர் டிப்ளாய் பண்ணுறது மூலமாக நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளோட அட்ரஸை கண்டுபிடிக்க முடியும். இது நாட் ஆப்ரேட்டர், இன்டெரக்ஷன் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், பிட் வைஸ் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், யூனரி மைனஸ், யூனரி ப்ளஸ், இதெல்லாம் பற்றி அடுத்தடுத்து வர வீடியோஸில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பைனரி ஆப்ரேட்டர்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ்ல ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா கொஸ்டின் கோலன். இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர் சொல்லலாம். இது ஏன் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் டூ, கொஸ்டின் மார்க் நம்பர் ஒன் கோலன் நம்பர் டூ. இதில் நம்ம ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், கொஸ்டின் மார்க்கும் இருக்குது கோலனும் இருக்குது. இப்போ கம்பைலரில், சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலரில் இதை நம்ம கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணும், நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் டூ. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் ஒன் அப்படின்னு இந்த செகண்ட் ப்ளேஸில் கொடுத்துருக்க அந்த நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல என்ன ஒர்க் நம்ம சொல்லியிருக்கோமோ அதை ப்ராசஸ் பண்ணும். இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த நம்பர் டூ அப்படிங்கிற ப்ளேஸில் என்ன ஒர்க் கொடுத்துருக்கோமோ அதை அங்கே ப்ராசஸ் பண்ணும். இது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர், அதனால தான் வந்து இதை கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பங்க்சுவேட்டர்ஸ், சி ப்ளஸ் ப்ளஸில் சர்டன் பங்க்சுவேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செமிகாலன். இந்த செமிகாலன் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு சி ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட்டும் செமிகாலன் மூலமாக தான் க்ளோஸ் ஃபினிஷ் பண்ணப்பட்டிருக்கணும். செமிகாலன் இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு கம்பைலரில் வந்து எரர் த்ரோ பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து டபுள் ஸ்லாஷ், இது எதுக்கு அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிறது கமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். கமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், அது இன்னொருத்தவங்க படிக்கிறப்ப அந்த ப்ரோக்ராமை எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது அந்த கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் ரெண்டு கம்பைலரால் கன்சிடர் பண்ணப்படாது, இது சும்மா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு டபுள் ஸ்லாஷும், மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்லாஷ் ஸ்டார் அதுவும் யூஸ் பண்ணுவோம். இந்த இந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு பிளாக்குமே செட்டன் இந்த ப்ராக்கெட்ஸால் தான் இது பண்ணப்படும். அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு அரேஸில் இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் கோட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு சிங்கிள் கேரக்டரை டிக்ளேர் பண்ணுறதுக்காக, டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறதுக்காக. ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா மெனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அடுத்தது சி ப்ளஸ் ப்ளஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸும் அதோட ஹெட்ரு ஃபைல்ஸும் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ், டேட்டா டைப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முதல்ல டேட்டா அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். டேட்டா அப்படிங்கிறது ஏதோ பற்றின இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எந்த டைப்பை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறது அந்த டேட்டா டைப். அதாவது இப்போ நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்துட்டு எந்த டேட்டா டைப் சார்ந்து வரும் அப்படின்னா இன்டிஜர் டைப்பை சார்ந்து வரும். டெசிமல் நம்பர்ஸ் ஃப்ளோட் டேட்டா டைப்பை சார்ந்து வரும். இப்போ நீங்கள் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்னா என்ன ஒரு கேரக்டர், அப்போ இது ஒரு கேரக்டர் டேட்டா டைப்பை சார்ந்து வரும். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணணும். அந்த டேட்டா டைப்ஸ் த்ரீ டைப்பாக சி ப்ளஸ் ப்ளஸில் பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப், பில்ட் இன் டேட்டா டைப், டிரைவ் டேட்டா டைப். அதை பற்றி இப்போ பார்ப்போம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன், கிளாஸ், என்யூமரேஷன், டைப் டெஃபினேஷன் இதை பற்றிலாம் நம்ம பேக் அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கடுத்து பில்ட் இன் டேட்டா டைப், பில்ட் இன் டேட்டா டைப் அப்படிங்கிறது த்ரீ டைப்பாக பிரிச்சிருந்தாங்க. இன்டெக்ரல் டைப், வாய்டு டைப், ஃப்ளோட்டிங் டைப். இன்டெக்ரல் டைப் டூ டைப்ஸ், இன்டீஜர், கேரக்டர். இந்த இன்ட் ஏ அப்படிங்கிறது இன்டிஜர் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது நீ ஒரு நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். கேரக்டர்ஸ், ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கேட் டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். வாய்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் நத்திங். வாய்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா ரிட்டர்ன்ஸ் நத்திங், அதாவது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ், அதை பற்றிலாம் நான் அடுத்த வீடியோஸ் சொல்கிறேன். அடுத்து ஃப்ளோட்டிங் டைப், ஃப்ளோட்டிங் அதில் வந்துட்டு ஃப்ளோட், டபுள், இது ரெண்டுமே அப்ராக்சிமேட்டாக ஒன்று தான், பட் சின்ன சின்ன மைனர் டிஃபரன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோஸ் சொல்கிறேன். அடுத்து டிரைவ் டேட்டா டைப்ஸ், டிரைவ் டேட்டா டைப்ஸில் அரேஸ், ஃபங்க்ஷன், பாயிண்டர்ஸ், ரெஃபரன்ஸ், டி ரெஃபரன்ஸ், அதெல்லாம் வரும். இதை பற்றியும் நம்ம ப்ரீஃபாக அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அடுத்தது ஒவ்வொரு டேட்டா டைப்பும் எந்த எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே அந்த நம்பர்ஸ் இருக்கலாம். இப்போ இன்டீஜர் அப்படிங்கிறது வந்துட்டு மைனஸ் 32,768 32,767 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு செர்டன் ரூல்ஸ் இருக்குது. அதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஹெட்டர் ஃபைல்ஸ், நீங்கள் எந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே ஹெட்ரு ஃபைல்ஸெல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்படும். இந்த ஹெட்ரு ஃபைல்ஸ் எதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஹெட்ரு ஃபைல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹேஷ்டேக் இன்க்ளூட் இங்கே கொடுத்துருக்கேன், ஹேஷ்டேக் இன்க்ளூட் iostream.h. இது எதுக்கு அப்படின்னா இந்த நம்ம வந்துட்டு சிஇன் சி அவுட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது இன்புட் வாங்குறக்கும் அவுட்புட் வாங்கக்கூடிய ரெண்டு இந்த சிஇன் சி அவுட்டுங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த iostream.h ஹெட்ரு ஃபைல் இருக்கணும். அதாவது இந்த ஹெட்ரு ஃபைல்ஸ்குள்ளே தான் வந்துட்டு செர்டன் ஆப்ஜெக்ட்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா தான் நம்ம வந்துட்டு இன்புட் அவுட்புட் வாங்குறது இதெல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப் இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா எஸ்டிடிஐ ஓட டச்,
கானைபோ டாட் ஹெச், மேக்ஸ் டாட் ஹெச், எஃப்ஸ்ட்ரீம் டாட் ஹெச், ஐஓ மேனிபுலேஷன் டாட் ஹெச், சிடி டாட் ஹெச், இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு சி பிளஸ் பிளஸ்னா என்ன, அதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். இந்த இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.